அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம். இது உங்கள் கிச்சா கிச்சன் சேனல். நம்ம சேனலை இப்பதான் முதல் தடவையா நீங்க பாக்குறவங்களானா கீழே இருக்கிற இந்த ரெட் கலர் பட்டனை மறக்காம கிளிக் பண்ணிக்கங்க. அப்படியே பக்கத்துல வர பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கங்க. இதனால நாங்க போடும் ஒவ்வொரு வீடியோவும் தினம் தினம் உங்களுக்காக. உங்களின் அன்பிற்கும் ஆதரவுக்கும் எங்கள் மனமார்ந்த நன்றி. வணக்கம். வணக்கம், நான் உங்க தீபா. இன்னைக்கு நம்ம வீடியோல என்ன பார்க்க போறோம்னா, நல்ல காரச்சாரமான நெத்திலி கருவட்டு குழம்பு தாங்க செய்ய போறோம். இது வந்து கருவட்டு குழம்பு சில பேர் எல்லாருக்குமே தெரியும். புதுசா செய்யறவங்களுக்கு நான் வந்து இன்னைக்கு சொல்லி தரேன். வாங்க, இந்த சுவையான கருவட்டு குழம்பு எப்படி செய்யலான்னு நம்ம வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து நம்ம நெத்திலியை வந்து கிளீன் பண்ணி எடுத்துக்கலாம். நம்ம நெத்திலி கிளீன் பண்ண ரொம்ப ஈஸி தாங்க. இது காஞ்ச நெத்திலி தான் பாருங்க. இந்த மாதிரி புட்டா வெறும் தலை மட்டும் தான் நம்ம கிள்ளி போடணும். இதே போல கிள்ளி போட்டுக்கோங்க, ரொம்ப ஈஸியா கிளீன் பண்ணிக்கலாம். நம்ம மீன் போல எல்லாம் கஷ்டமா இருக்காது. இப்படி நம்ம எடுத்தோம்னா இந்த உள்ள இருக்கிறது கூட வந்துடும். கிளீன் பண்ணிட்டு சுடு தண்ணியில கொஞ்ச நேரம் ஊற வச்சிட்டோம்னா ரொம்ப நல்லா இருக்கும். தலை மட்டும் தான் கிள்ளணும், அவ்வளவு கிள்ள வேணாம். இதே மாதிரி எல்லாத்தையும் கிள்ளி வச்சிடலாம். பாருங்க, நெத்தில இருக்க தலை எல்லாம் நம்ம கிள்ளிட்டோம். இத கிள்ளியாச்சு, இந்த மாதிரி கிள்ளி வச்சாச்சு. இதுல வந்து சுடு தண்ணி ஊத்தி ஒரு 5 நிமிஷம் மட்டும் ஊற வச்சுக்கலாம். எதுக்கு நான் வந்து இந்த நெத்திலி மேல இத பாருங்க, ஒயிட்டா இருக்குல்ல, இதெல்லாம் பெறால. இத வந்து நம்மளுக்கு எடுக்க வராது, ஏன்னா நல்லா காஞ்சிட்டு இருக்கும் இந்த நெத்திலி வந்து. அதனால எடுக்க நம்மளுக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். இதுவே நம்ம சுடு தண்ணி ஊத்தி ஒரு 5 நிமிஷம் வச்சிட்டோம்னா அது நல்லா ஊறி அந்த பெறாலாம் வந்துடும். அப்புறம் நம்ம 2 டைம் வாஷ் பண்ணிட்டு செஞ்சுக்கலாம். ஒரு 2 டைம் நல்லா வாஷ் பண்ணிட்டு நம்ம செஞ்சுக்கலாம். இப்ப நான் சுடு தண்ணி வந்து நல்லா காய வச்சிருக்கேன். இப்ப அதை சேர்த்துக்கலாம். நல்லா சூடா இருக்க தண்ணி மட்டும் சேர்த்துக்கோங்க. இது முழுகிற அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு இது ஒரு 5 நிமிஷம் நம்ம அப்படியே ஊற வச்சுக்கலாம். இது ஊற டைம்ல நம்ம வந்து குழம்பு தாள் சேர்த்துக்கலாம். கருவட்டு குழம்பு தாளிச்சுக்கலாம். அதுக்கு வந்து அடுப்பு வச்சுட்டு ஒரு பேன் வச்சுக்கோங்க. இப்ப இது கூட வந்து ஒரு 2 ஸ்பூனுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் வந்து நல்லா சூடாகட்டும். எண்ணெய் நல்லா சூடான பிறகு ஒரு ஸ்பூனுக்கு கடுகு உளுத்தம் பருப்பு, ஒரு 1/4 ஸ்பூனுக்கு வெந்தயம். இது கடுகு வெந்தயம் நல்லா பொரிஞ்ச பிறகு பொடியா 2 வெங்காயம், பெரிய சைஸ் வெங்காயம் கட் பண்ணி வச்சுட்டு சேர்த்துக்கோங்க. இது கூட கொஞ்சமா கருவேப்பிலை சேர்த்துருங்க. இதெல்லாம் சேர்த்துட்டு கொஞ்சம் நல்லா வதக்கலாம். கருவட்டு குழம்புக்குலாம் வெங்காயம் வந்து கொஞ்சம் அதிகமா சேர்த்தாங்க, நல்லா குழம்பு வந்து கொஞ்சம் நம்மளுக்கு அதிகமா கிடைக்கும், டேஸ்டும் நல்லா இருக்கும். இது கொஞ்சம் நல்லா பொன்னிறமா வர வரை வதக்கோங்க. பாருங்க, வெங்காயம் வந்து இந்த அளவுக்கு வதங்கினா போதும். இப்ப இந்த ஸ்டேஜ்ல மீடியமான சைஸ்ல 2 தக்காளி. தக்காளி வந்து அதிகமா சேர்த்துக்காதீங்க, நம்ம புளி சேர்த்துக்க போறோம். அதனால தக்காளி வந்து பார்த்து சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு எத்தனை பேர் குழம்பு வேணுமோ அந்த அளவுக்கு மட்டும் நீங்க பாத்துக்கோங்க. தக்காளி நல்லா மசிஞ்சு வதக்கும். பாருங்க, தக்காளி வந்து இந்த அளவுக்கு மசிஞ்சா போதும். இப்ப இதுல வந்து காய் சேர்த்துக்கலாம். நீங்க காய் சேர்த்துக்கிட்டா சேர்த்துக்கோங்க. காய் சேர்த்துக்கலனா இந்த ஸ்டேஜ்ல வந்து மசாலா எல்லாம் சேர்த்துட்டு புளி தண்ணி ஊத்தி கொதிக்க வச்சுக்கோங்க. நான் வந்து இன்னைக்கு காய் சேர்த்துக்க போறேன். முருங்கைக்காவும் கத்திரிக்காவும் சேர்த்துக்க போறேன். ஒரு முருங்கைக்காய் வந்து தண்ணியில அரைஞ்சு போட்டிருக்கேன். காய் சேர்க்காமையும் செய்யலாங்க, ஆனா காய் சேர்த்து சேர்த்தோம்னா அதோட ஃபிளேவரே வந்து தனியா இருக்கும், டேஸ்டும் நல்லா இருக்கும். இப்ப கத்திரிக்காய் வந்து இந்த மாதிரி குண்டு குண்டா அரைஞ்சு போட்டுக்கோங்க, அப்பதான் நல்லா இருக்கும். இந்த கத்திரிக்காய்க்கு பதில் நீங்க வந்து எண்ணெய் கத்திரிக்காய் சொல்லுவாங்க பாத்தீங்கன்னா, நல்லா குண்டு குண்டா அது போட்டா கூட ரொம்ப நல்லா இருக்குங்க. எனக்கு வந்து அது கிடைக்கல, அதனால இந்த கத்திரிக்காய் சேர்த்திருக்கேன். கத்திரிக்காய் முருங்கைக்காய் சேர்த்துட்டு ஒரு கலர் கலரடிங்க. கலரிட்டு இப்ப வந்து நம்ம மசாலா சேர்த்துக்கலாம். நான் உப்பு கல் உப்பு வந்து 1 ஸ்பூன் எடுத்திருக்கேன். இது சேர்த்துக்கிறேன். வீட்டுல அரைச்ச மிளகாய் தூள் வந்து 3 ஸ்பூன். இந்த ஸ்பூன்ல 3 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். 2, 3 சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நான் மஞ்சத்தூள் எல்லாம் இதுலயே போட்டு அரைச்சிருக்கனால நான் மஞ்சத்தூள் சேர்க்கல. நீங்க வந்து மிளகாய் தூள் வீட்டுல அரைச்சது இல்லைன்னா குழம்பு மிளகாய் தூள் 2 ஸ்பூனு, தனியா தூள் 2 ஸ்பூனு, மஞ்சத்தூள் வந்து 1/2 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. இப்ப இது சேர்த்துட்டு தண்ணி சேர்த்துக்கலாம். அது கூட வந்து இப்ப தண்ணி கொஞ்சமா சேர்த்திருக்கேன். இப்ப இது கூட வந்து ஒரு சின்ன சைஸ் லெமன் எடுத்து, லெமன் சைஸுக்கு புளி எடுத்து ஊற வச்சு இந்த மாதிரி கரைச்சு வச்சிருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. இப்ப இது ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதிச்ச பிறகுதான் நம்ம நெத்திலி சேர்த்துக்கணும், ஏன்னா இந்த காயெல்லாம் வெந்து வரணும். அதனால நெத்திலி சேர்த்துக்கலாம். அப்புறமா நீங்க காய் சேர்த்துக்கலன்னா
இது கொஞ்சம் கொதிச்ச பிறகு நம்ம நெத்தியில சேர்த்துக்கலாம். ஏன்னா நம்ம காயில இப்ப வேகணும்னால ஒரு 5 நிமிஷம் மட்டும் மூடி போட்டு வேக வச்சுக்கலாம். இது ஒரு 5 நிமிஷம் மூடி போட்டு குழம்பு வந்து 5 நிமிஷமா நல்லா கொதி வருதுங்க. இப்ப வந்து நம்ம தட்டு ஓபன் பண்ணிடலாம். தட்டு ஓபன் பண்றதுக்கு முன்ன குழம்பு கொதிக்க வைக்கும் போது ஃபுல்லா மூடிடுங்க. ஒரு 2 நிமிஷம் கழிச்சு நல்லா கொதி வரும்போது இப்படி லைட்டா ஓபன் பண்றேங்க. ஏன்னா நம்ம சேர்த்த மசாலாவோட பச்சை வாசனை அப்படி ஓபன் பண்ணா வெளியில போயிடும். ஃபுல்லா மூடிட்டோம்னா அந்த பச்சை வாசனை உள்ள போயிட்டு அப்படியே வந்து நம்ம சாப்பிடும்போது மிளகாய் வெடி படிக்கும் குழம்பு. அதனால இந்த மாதிரி கொஞ்சம் லைட்டா ஓபன் பண்ணி வச்சுக்கோங்க. ஓபன் பண்ணிக்கலாம். பாருங்க நல்லா தள தள தளன்னு கொதிக்குது பாருங்க. சூப்பரா வந்திருக்கு. திக்னஸ் வந்து இந்த அளவுக்கு போதும் எனக்கு. உங்களுக்கு இன்னொன்னு திக்கா வரணும்னா இன்னும் நல்லா கொதிக்க வச்சுக்கோங்க. இப்ப காயெல்லாம் வெந்துச்சுன்னா நம்ம கருவடு சேர்த்துக்கலாம். இப்ப நம்ம காய் ரெடி ஆயிடுச்சுன்னா கருவடு போட்டுக்கலாம். முருங்கைக்காய் வெந்துருச்சுன்னா நம்ம கருவடு போட்டுக்கலாம். பாருங்க முருங்கைக்காய் நல்லா வெந்துச்சு. குழம்பும் நல்லா பச்சை வாசனை போயிடுச்சு. நம்ம கருவடு போட்டுக்கலாம். இப்ப கருவடு போட்டுக்கலாம். பாருங்க கருவடு பாருங்க நம்ம 5 நிமிஷம் சுடு தண்ணி ஊத்தனால இந்த பெரல் எல்லாம் வந்துடுச்சு பாருங்க. ரொம்ப ஈஸியா இந்த மாதிரி நல்லா வெள்ளையா கிளீன் ஆயிடுச்சு. இப்ப போட்டுக்கலாம். போட்டு ரொம்ப நேரம்லாம் கொதிக்க வைக்க வேணாங்க. ஏன்னா நம்ம ஆல்ரெடி வந்து சுடு தண்ணிலேயே போட்டிருக்கோம். அதுக்கு போட்டு ஒரு 2 நிமிஷம் மட்டும் கொதி வந்தா போதும். இறக்கிடலாம். அவ்வளவுதாங்க. ஒரு 2 நிமிஷம் கொதிச்சா போதும். இறக்கிடுங்க. கருவடு குழம்பு பாருங்க ரெடி ஆயிடுச்சு. கருவடு எல்லாம் நல்லா வெந்திருக்கும். ரொம்ப வேக வச்சீங்கன்னா அப்படியே பிஞ்சு போயிடும். இந்த மாதிரி இருந்தாதான் நல்லா இருக்கும். அவ்வளவுதான். இதுல கடைசியா வந்து கொத்தமல்லி மட்டும் தூவிடுங்க.